ஹலோ பேபிமா, சொல்கிறா லீவ் போடணுமா? ரெண்டு நாளா? எதுக்கு? அப்பா பார்க்க போறியா? எதுக்கு அப்பா பார்க்க போறா? போனால் சும்மா போக மாட்டா, வாங்கிட்டு போகணும்பா. அதுக்கு ஒரு செலவு, நான் லீவ் போட்டால் லாஸ் ஆப்பேன் எனக்கு, அதுக்கு ஒரு செலவு, நான் லீவ் போட்டால் கம்பெனிக்கு நஷ்டம், அது ஒரு செலவு. இவ்வளோ செலவு எது தேவையாது? இவ்வளோ நஷ்டம் உங்களுக்கு தேவையா? உங்கள் அப்பா பார்க்கணும் அவசியமா? வை போன வைமா, இல்லை பார்க்கலாம், வை வை போன வையா, வை. May I come in, sir? Come in. எங்கிருந்து வரீங்க? சிவகங்கை சார். சிவகங்கையிலேருந்து வரீங்களா? அம்மா அப்பா எங்கே இருக்காங்க? அங்கே தான் சார், ஊரில் இருக்காங்க. ஊரில் இருக்காங்க? அம்மா அப்பா ஊரில் இருக்காங்கன்னா எப்போ பார்க்க போவீங்க? ஆமாம் சார், மாதத்துக்கு எப்போயாவது ஒரு தடவை ரெண்டு தடவை. ஒரு தடவை ரெண்டு தடவை மாதத்தில் நாலு வாரம் தான் இருக்குது. நாலு வாரத்தில் ரெண்டு வாரம் நீ போயிடுவேன். அப்போ போகிறதுக்கு 8 மணி நேரம், வரத்துக்கு 8 மணி நேரம், அங்கே 24 மணி நேரம், 1 மணி நேரம். இல்லை சார், எப்படி எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி இப்படி பார்த்தா எப்படி ஒரு நாள் லீவ் தேவைப்படுது? ஒன்னும் வெள்ளிக்கிழமை இல்லைனா திங்கக்கிழமை எடுப்பேன். என்ன கிடைக்கலான் இருக்கீங்க சார்? நான் 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் சார் போவேன். 2 மாசத்துக்கு ஒரு தடவை போவீங்களா? அப்போனா லாங் லீவ் தான் போவேன். போனால் 4 நாள் சுத்தமாக அடிச்சுட்டு வந்துடுவேன். கேட்டால் உடம்பு சரியில்லை, சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். அந்த கணக்கில் ஒரு 30 ரூபா போடும். ஆ, ரைட்டு. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். ஆயிடுச்சா? கங்க்ராச்சு. தேங்க்யூ சார். தியேட்டருக்கு போகணும், பார்க்கு போகணும், பீச்சுக்கு போகணும், எவ்வளோ செலவு? அந்த செலவுலாம் பண்ண முடியலன்னா அப்புறம் எங்களுக்கு பண்ணி தானே சார். ஆமாம், அதுக்கு லோன் வாங்கவில்லை. என்கிட்ட வந்து கேட்டதை வாங்கி தரணும்ல, அந்த கணக்கில் ஒரு அமௌண்ட்டை போடுவோம். அப்புறம் அதுக்கு பர்மிஷன் போடுவேன், அது லாஸ் ஆஃப், அந்த கணக்கில் ஒரு அமௌண்ட்டை போடுவோம். அப்புறம் வந்து இங்கே டார்கெட் அச்சீவ் பண்ண வேண்டியிருக்குமே. நீங்கள் டார்கெட்டாக ஒய்ஃப் ஆன வந்தால்? டார்கெட் தான் சார், டார்கெட்டு தான். இதை உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவீங்களா? சொல்லுவேன் சார். ப்ராக்டிக்கலாக பேசுங்க சார். சொல்லுவேன் சார். சொல்லுவேன் சார். ஒய்ஃப் தான் டார்கெட் கிடையாது, ஒய்ஃப் தான் உங்களுக்கு முக்கியம். ரைட். இப்போ நீங்க இந்த கம்பெனி ஜாயின் பண்ணவே இல்லை. ஆமாம் சார். அதுக்குள்ளேயுமே 46 லட்சம் ரூபா நஷ்டப்படுத்திருக்கீங்க சார். நீ தான் ஜாயின் பண்ணா எத்தனை கோடி நஷ்டமாக்குவீங்க சார்? சாரி, யூ ஆர் ரிஜெக்டட் சார். ஏஜ்படா.